வணக்கம். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், சாப்பிடும் உணவு, தோலில் ஏற்படும் வெடிப்பு, இப்படி அனைத்தின் வழியாகவும் நோயை விளைவிக்கும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், நுண்கிருமிகள் போன்றவை நமது உடலுக்குள் எப்பொழுதும் நுழைய தயாராகவே இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் நம் உடலுக்குள் நுழைய முடியாமல் தடுப்பது வெள்ளை அணுக்கள் தான். அதுதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கான வேலையை சரியாக செய்து வருகிறது. பொதுவாக வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைந்தால் கிருமிகளுக்கு எதிராக போராடும் சக்தியை நமது உடல் இழந்துவிடும். ஒருவருக்கு சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருகிறது என்றால் அவர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர் என அர்த்தம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது உடலில் தூக்கம், உடலில் வளர்ச்சிதை மாற்றங்கள் சிறப்பாக நடைபெற தூக்கம் மிகவும் அவசியமாகும். மேலும் தூக்கமின்மையால் ஏற்படும் மன அழுத்தத்தால் உடலில் கார்டிசோல் என்னும் ஹார்மோன் அதிகரிக்கிறது. இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை பாதிக்கிறது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை பெற ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் அவசியமானது. 6 மணி முதல் 8 மணி நேரம் வரை தூக்கம் முக்கியம். இன்றைக்கு குறைந்த வேலைகளையே பலரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறாமல் தினமும் உடற்பயிற்சி அல்லது 30 மணி நேரம் நடைப்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதனால் உடலில் உள்ள நச்சுத்தன்மை வெளியேற்றப்பட்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அடுத்து தண்ணீர். தண்ணீர் உடலின் கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. மேலும் உடல் வெப்பத்தை சீராக பராமரிக்கிறது. மெட்டபாலிசத்தை அதிகரித்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. முக்கியமாக காஃபி, டீ இவற்றை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து நமது அன்றாட உணவில் பீட்ரூட், கத்திரிக்காய் போன்ற அடர் நிறமுள்ள காய்கறிகள், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் மற்றும் குடமிளகாய் போன்றவை அவசியம் சேர்க்க வேண்டும். முக்கியமாக வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம். இதில் அதிக அளவு விட்டமின்கள், இரும்பு சத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சத்துகள் நிறைவாக உள்ளன. இவை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. அடுத்ததாக விட்டமின் ஏ மற்றும் டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. விட்டமின் ஏ பார்வை குறைபாடுகளை போக்குகிறது. விட்டமின் ஏ நிறைந்த அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், கேரட், தக்காளி, பொன்னாங்கண்ணி கீரை, பசுண்ணெய், வெண்ணெய் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே போன்று முட்டை, இவற்றில் பல விட்டமின்கள் குறிப்பாக நோய்களுடன் போராடும் விட்டமின் டி எலும்பு உறுதித்தன்மைக்கு அவசியமாகிறது. மேலும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பண்புகள் கொண்டது. அடுத்ததாக நமது ஆயுர்வேத மருத்துவத்தில் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களையும் குணமாக்க வெள்ளை பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. இது உடலுக்கு கெடுதல் செய்யும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் திறன் கொண்டது. அதனால் தினசரி உணவில் பூண்டு இருக்குமாறு பார்த்துக் கொள்வது நல்லது. அதே போன்று வெங்காயம். வெங்காயத்தில் உள்ள செலினியம் சாதுச்சத்து நோய் எதிர்ப்பு செயல்பாடு தூண்டும் தன்மையுடையது. மேலும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக போராடும் சக்தி இஞ்சிக்கு உண்டு. இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எனப்படும் உடலை காக்கும் பொருள் நிறைந்துள்ளது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதில் மிக முக்கியமானது விட்டமின் சி. விட்டமின் சி குறையும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். பெரிய நெல்லிக்காய், கொய்யா பழம், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்றவற்றில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. இது சளி முதல் புற்றுநோய் வரை வராமல் பாதுகாக்கும். அடுத்ததாக நம்முடைய செல்கள் ஃபிட்டாக இருந்தால்தான் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்பட முடியும். இதற்கு துத்தநாகம் அவசியம். வைரஸ் கிருமிகளை எதிர்க்கும் ஆற்றலை துத்தநாகம் அளிக்கிறது. உலர்ந்த தேங்காய், எள் போன்றவற்றில் துத்தநாகம் அதிகம் உள்ளது. மேலும் முளை கட்டிய உணவுப் பொருட்களில் சத்துக்கள் எல்லாம் பல மடங்கு அதிகரிக்கிறது. அதாவது ஒரு தானியம் முளைத்து வெளியே வரும்பொழுது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் ஊட்டமிக்க ஒன்றாக மாறிவிடுகிறது. இந்த சத்துக்களை உடல் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. அதே போன்று பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகை உணவுகளில் மாங்கனீஸ், விட்டமின் இ சத்துகள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை தூண்டிவிடுகின்றன. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது.